மிளிதம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண கிருஷ்ணாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரணை நிர்விசேஷ சூன்யவாத பாஷாதி வேஷதாரணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாம் குருமார்களுக்கும் குருமார்களுக்கும் எல்லா மாதாதிகளும் எல்லா பிரபுஜிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது நான் சொல்லும் இந்த இதில் வந்து எதுனா தப்பு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு வந்து தெலுங்கு மட்டும்தான் தெரியும், தமிழ் தெரியாது. நான் வந்து அதை அவர் சொன்னதை வச்சு கிரகிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டுருக்கேன் நான் இப்போது. அதனால் வந்து தப்பு எதுனா இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. இது நான் சொல்ல போகும் இந்த டாபிக் இது வந்து முக்குணங்களின் பற்றி தான் இந்த டாபிக் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. 14வது அத்தியாயத்தில் 27வது பாதம் நான் சொல்ல போகிறது. இது முக்குணங்கள் என்னன்னா ஸ்லோகம் ஸ்லோகம் பிரம்மனோஹி மேலும் மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதும் இறுதி இன்பத்தின் தர்மமுமான அரவ பிரம்மனின் ஆதாரம் நானே சொல்லியிருக்கேன். ஆதாரம் நானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பிரபுபாதம் நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரவ பிரம்ம இது வந்து மூணு விதமாக வழிபடுறாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரம்மன், ரெண்டாவது வந்து பரமாத்மன், மூணாவது வந்து பகவான். இந்த பிரம்மன் இதில் வந்து என்னன்னா அது வந்து யாருமே உருவமே கிடையாது, அவர் வந்து எங்கும் வியாபிச்சிருக்காங்க, நிராதாரமானவங்க அப்படின்ட்டு வழிபடுறாங்க. அப்புறம் பரமாத்மா இதில் வந்து எல்லாருக்குள்ளவும் இருக்கிறாரு தெய்வம் அப்படின்ட்டு அப்படி வழிபடுறாங்க. பகவானை மட்டும்தான் வந்து நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணி வழிபடுறோம். இதில் வந்து இந்த விக்கிரக ஆராதனை தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு, முக்கியமான வழிபாடு. இந்த அருவ பிரம்மத்துலலாம் நம்ம வந்து வழிபட்டு வந்தோம்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நம்ம வந்து பிரம்மஜோதி அடைஞ்சிட்டு கடைசியில் வந்து கீழே தான் விழுவோம் நம்ம. அதே மாதிரி இந்த பரமாத்மா இதுலேயும் அப்படி தான். ஆனால் இந்த ரெண்டுமே வந்து பகவான்குள்ளே தான் அடக்கம் என்றது தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. அப்புறமா வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து இந்த இதில் வந்து பிரம்மா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு நாலு பிள்ளைங்களை வந்து உருவாக்குனாரு. அந்த நாலு பிள்ளைங்களுக்கு சதுர்குமாரர்கள் அப்படின்னு பேர். அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இது பிரஜைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து பிரஜைகளெல்லாம் உருவாக்க மாட்டோம், கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டோம், நாங்கள் பிரம்மச்சாரியாக இருந்து பிரம்மச்சாரியாக இருந்தால் நாங்கள் வாழப்போகிறோம், வழிபட்டு நான் வாழப்போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க வந்து எப்படி வழிபடுறாங்கன்னா, இந்த பிரம்மனை தான் வழிபடுறாங்க அவங்க. அந்த இது இல்லாமல் அந்த உருவமற்றவங்களை தான் வழிபடுறாங்க அவங்க. சரின்ட்டு அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க. சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது வைகுண்டத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து லக்ஷ்மி நாராயணனை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த அவங்க பாதத்துலேருந்து விழுற துளசி மகரந்தத்தை உணர்ந்து அவங்க வந்து கடவுளுக்கு உருவம் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து பகவான் வழிபாட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க உருவ வழிபாட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க. நம்ம வந்து இந்த பகவானுக்கு நம் பக்தி செய்யும்போது இந்த அனுகிரகத்தின்
பகவான் பக்தி செய்யும் போது எல்லா அனுபவமும் நம்மளுக்கு கிடைக்குது. எல்லா அனுபவமும் நம்மளுக்கு கிடைக்குது. எப்படி செய்யணும்? நம்ம வந்து பகவானுக்கு எப்படி வழி பண்ணோம்னா, அவருக்கு வந்து கீர்த்தனை பண்ணி, அப்புறமா வந்து அவர் பிரசாதத்தை வந்து பிரசாதத்தை மட்டும் உண்டு, அதுக்கப்புறமா வந்து அவருக்கு அவருடைய வந்து நாமத்தை சொல்லிட்டேன்ல, அப்புறமா வந்து அந்த இது புஷ்பங்களெல்லாம் முகர்ந்து அதுக்கப்புறம் இறைவனுக்கு அந்த அலங்காரம்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து இந்த இது விக்கிரகாராதனை தான் அலங்காரம் சொல்லுவோம், அகரகாரம் விக்கிரகாரம் சொல்லிட்டேனே. அதுக்கப்புறமா வந்து இந்த புண்ணியஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று, அது மட்டும் இல்லாமல் அவருடைய லீலைகளை புஸ்தகங்கள்லாம் படித்து நல்லா பக்தி செஞ்சோம்னா நம்ம வந்து கோலோகத்துக்கு போவோம், வைகுண்டத்துக்கு போவோம். அங்கே ரெண்டு இடத்துக்கு போனால் தான் நம்ம வந்து திரும்பி வரமாட்டோம், இந்த பூலோகத்தை திரும்பி வரமாட்டோம். இந்த முக்குணங்கள்லேருந்து விடுபட்டு நம்ம வந்து பகவானிடமே நம்ம இருக்கலாம். இந்த முக்குணங்கள் வழிபடுறதுக்கு இது மட்டும்தான் வழி, வேறு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு உதாரணம் வந்து ஒரு நம்ம கோலோகத்தில் போனோம்னா பகவான் வந்து எல்லா ஐஸ்வர்யங்களோடுமே இருப்பார் அவர். அந்த ஐஸ்வர்யங்களோடு நம்ம போய் அங்கே இருந்தோம்னா நம்மளுக்கும் அதே ஐஸ்வர்யத்தை நம்ம அனுபவிக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், ஒரு அரசர் வீட்டில் வந்து நம்ம ஒரு குக்காக வேலை செஞ்சோம்னா அந்த அரசர் அனுபவிக்கிற எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம். அது எப்படின்னா, அரசருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு அப்புறமா அதே சாப்பாடு தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதே மாதிரி அரசர் அந்த பேலஸில் தான் படுத்துக்க போகிறாரு, அதே பேலஸில் தான் ஒரு மூலையில் நம்மளும் படுத்துக்க போகிறோம். அதே அந்த மாதிரி தான் வந்து அங்கே அரசர்கிட்டேருந்து அப்போ எல்லா அனுபவம் எல்லா இதுவும் வைபவங்களும் அனுபவிக்கிற மாதிரி தான் நம்ம கோலோகத்துக்கு போனோம்னாலும் பகவானோடு சேர்ந்து எல்லா வைபவத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்றது தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க பிரபுபாதர் இந்த இதில். ஹரே கிருஷ்ணா. ஆதாரம் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. ஓகே, எல்லாம் பகவானுக்கு உரிமை இல்லைன்றாங்கல்ல, அந்த மிகப்பெரிய அந்த இதை வந்து முறியடிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. அந்த அருவ பிரம்மனுக்கு நான் தான் பேசுந்தர், அப்ப பகவான் தான் சோர்ஸ். ஓகே, அந்த பகவானுக்கு என்ன பண்ணணும், பக்தி செய்ய போகணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பகவானுக்கு ஃபுட்ஸ் ஆஃபர் பண்ணணும் பகவானுக்கு, அப்புறம் பகவானுக்கு ஆஃபர் பண்ண ஃப்ளவர்ஸை வந்து மோந்து பார்க்கணும். நீங்கள் ஒரு இது சொன்னீங்க இல்லையா, குமாரர்கள் துளசியை மோந்து பார்த்து அவங்க வந்து பக்தனம் ஆகிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி பகவானுக்கு முணங்கப்பட்ட அந்த படைக்கப்பட்ட அந்த மலர்களை ஓதி பார்க்கணும், அவருடைய பாசியம்ஸை கேட்கணும். அபிக்ஷ்ணசஹா ஏதாவது சொல்ல வந்தேனே அம்பரீஷ் மகாராஜ் பாஸ்டைம், நான் தான் எனக்கு தெரியுமே ஏற்கனவே புண்ணியமான பாஸ்டைம் தெரியுமே இருக்குதான் அபிக்ஷ்ணசஹா திருப்பி கேட்க என்ன ஆனா இதயத்துல ஃபுல்லா அழுக்கு இருக்கு இல்லையா அழுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கும் அதனால எவ்வளவு பகவானுடைய அந்த லீலையில கேட்டுட்டே இருக்கோமோ அவ்வளவு நமக்கு சுத்தமாகும் அதனால திருப்பி படிச்சீங்களா ஏற்கனவே பகவத்தை முடிச்சிட்டாங்க வேற ஏதாவது நீங்க எடுங்க வேற என்ன படிக்கலாம் அடுத்த விடுங்க இது ரஜகம் திருப்பி பகவத்கீதை படிக்கணும் ப்ரோபா என்ன சொல்றான் டெய்லியே நீங்க 18 சாப்டர் படிச்சாலுமே அடுத்த நாள் திருப்பி 18 சாப்டர் படிச்சாலும் புதுசா இருக்கும். ஓகே, இதுதான் பகவத்கீதை. பகவத்கீதை மாத்திரம் போதும் நம்ம வாழ்க்கை எதுவுமே. நான் ஏற்கனவே பகவத்கீதெல்லாம் படிச்சிட்டாங்க அதை வேற தான் நீங்க எடுங்க அப்படிங்கிறது வந்து நல்ல தாட் கிடையாது. பேட்ச் 2 போட்டோமா, அதுல கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கே தெரியும் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. பகவத்கீதை அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஒரு ஏபிசிடின் பிரபாசன் அப்படி கிடையாது, ஈஸி கிடையாது. நமக்கு அதுவே இன்னும் புரியல, ரெண்டாவது சாப்டர் நம்ம தாண்டல. ஓகே, நம்ம திருப்பி திருப்பி பகவான் சொன்னது சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம இதையும் க்ளீன் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம ஒரு வட்டம் படிச்சதுனால நம்ம க்ளீன் ஆகலை. அதனால தான் அபிக்ஷ்ணசஹா சொல்லி குந்திமாரணி சொல்கிறோம், திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கணும். இந்த பௌதிக நோய்க்கு இது ஒன்று தான் சொல்யூஷன், வேற சொல்யூஷன்லாம் கிடையாது, ஷார்ட்கட்லாம் கிடையாது. அவர் பெரிய யோகி, என்னை பார்த்தார், பிளஸ் பண்ணார், அப்படியே ஒளிவட்டம் வந்தது, அப்படியே எல்லா வியாதியும் சரியாச்சு, நான் பெருசாக வளர்ந்துட்டேன். இப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏமாறம் இருக்கவன் ஏமாத்திட்டே தான் இருப்பான். இந்த பாபாஜிலாம் தூக்கி மூலையில் வச்சிருங்க. ஓகே, நமக்கு ஆச்சாரியர்கள் இருக்காங்க, ஸ்ரீகிருஷ்ணபாரதர், ராமானுச்சாரியா,
நம்ம சம்பிரதாயத்தில் மதுவாச்சாரியா பிரபபாதர் இது மாதிரி ஆச்சாரியில் பிடிச்சிட்டு வாழ்க்கையை நடத்தும். அவங்க எப்பயுமே இந்த மாதிரி ஷார்ட்கட் கொடுத்ததே கிடையாது. ராமானுச்சாரிய கொடுத்ததே கிடையாது. ராமானுச்சாரிய சொல்றார், இந்த மந்திரத்தை நீ யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்றார். அவர் கூற மேல போய் நின்று எல்லாரும் சொல்ற, ஓகே எல்லாரும் போகட்டும், நரகத்துக்கு நீ போக. சொல்லுங்க வந்து அது எப்படின்னா ஒரு விஷயம், அது வந்து குமாரல் எப்படி போனாங்க அப்படி கிடையாது. இது பிரபா என்ன பண்ணுறதுனா, இது இந்த இது சொல்லுவாங்கல்ல லிஃப்ட் லிஃப்ட் அந்த மாதிரி டக்கு நேராக போயிடும். ஓகே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போக தேவையில்லை. அதாவது அவங்க அப்படி போனா குமாரங்கள் அப்படி போனா இந்த எக்ஸாம்பிள். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. பிரபா தான் சொல்றாரு நம்மளால லாய்க்கே கிடையாது இந்த பக்திக்கு. ஆனால் இந்த கலியுகத்தில் நம்ம என்ன பண்ணாரு பிரபா, ஏதோ நம்ம எல்லாம் கர்ப்பமூஞ்சியாக இருந்துப்போமா, போன யுகத்தில் நம்ம கர்ப்பமூஞ்சி அந்த மாதிரி இருந்துப்போம். ராமர்லாம் வந்தார்ல, ராமர்லாம் வந்தார்ல, அப்போ மனுஷெல்லாம் இல்லை நம்ம. ஏன்னா ராமர் எல்லாரையும் கொண்டு போயிட்டார், ராமர் ராமர்லாம் எல்லாரையும் கொண்டு போயிட்டார். அப்ப நம்ம ஏதோ ஒரு ஜந்துவா இருந்திருக்கும், அதனால நமக்கு இப்ப வந்து கலியுகத்துல ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கு. இது பகவானுடைய அருள் என்ன பண்ணிட்டோம், நம்ம இதை பக்தி பிராக்டிஸ் பண்றோம், டைரக்டா நமக்கு கடகடகன்னு முன்னேற்றம் வர்ற மாதிரி என்ன ஆயிடும், கர்வமும் கூடும். கர்வம் இருக்குல்ல அதுவும் கூடும். கர்வம் தான் என்ன ஆயிடும், அழிஞ்சிடும். ஓகே இது கீழே போயிடும் திரும்பி. ஓகே அதனால எப்பயுமே பணிவாவே இருக்கணும், பணிவா இருந்து பக்தி போயிட்டே இருக்கணும். ஓகே இப்படிதான் போக முடியும். அதனால பக்தி வந்து நீங்க சொல்றது அந்த காலத்துல அந்த குமாரங்கள் அந்த மாதிரி பிரம்மன் போயிட்டு போனான். ஆனா இப்ப எப்படி பிரபாதர் போட்டு கொடுத்த படை எப்படின்னா, நேர பக்தி பிராக்டிஸ் பண்ண நேரம் லெலிவேட்ல போற மாதிரி டக்குன்னு மேல போயிருவான். ஓகே ஹரே கிருஷ்ணா. அபிஷ்ண சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருப்பி திருப்பி நம்ம கிருஷ்ணா பத்தி கேட்டே இருக்கணும். ஓகே அதுதான் வந்து இந்த பௌதிய நோக்கி சொல்யூஷன். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.